ஒன்று இல்லை ரெண்டு இல்லை நம்ம சேனல் 1000 சப்ஸ்கிரைபர்ஸை தாண்டி போயிட்டுருக்கு. இந்த சேனல் ஆரம்பிக்க காரணமே என் வாழ்க்கையில் நடக்கிற சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை ஒரு வீடியோவை ரெடி பண்ணி அதை யூடியூப்பில் அப்லோட் பண்ணி வச்சுட்டு தேவைப்படும் போதெல்லாம் போய் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான். அதோட ஃபஸ்ட் ஸ்டெப்பாக தான் நான் வீட்டில் சண்டை போட்டு வாங்கின ஐஃபோனை அன்பாக்ஸ் பண்ணி அதை வீடியோவும் அப்லோட் பண்ணியிருந்தேன். எது சண்டை போட்டு வாங்குற அளவுக்கு அவ்வளோ காஸ்ட்லியா? எவ்வளவு? 70,000 ரூபா. எது அப்படி என்னடா இருக்கு 70,000 ரூபாய்க்கு? அட என்ன இப்படி கேட்ட? கேமரா நல்லாயிருக்கும், ஸ்டெபிலிட்டி நல்லாயிருக்கும், ஐஓஎஸ் வேற ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் ஏ நிறுத்து நிறுத்து, அதெல்லாம் பேசாத. அந்த ஃபோனில் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி பேச முடியுமா? முடியாதா? அவன் கிடக்கிறான். நீங்கள் அந்த 70K ஐஃபோன் அன்பாக்ஸ் பண்ணுற வீடியோ பார்க்கணுன்னா இதோ இந்த ஐ பட்டனில் கொடுக்குறேன். இதை வீடியோ முடிச்சுட்டு போய் பாருங்க. அந்த வீடியோ தான் நான் போட்ட முதல் வீடியோ. ஆனால் அந்த வீடியோ இப்போது 7K வியூஸை தாண்டி போயிட்டுருக்கு. ஒருவேளை நம்ம லைஃப்பில் நடக்கிறத லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட்டில் எல்லாருமே வந்து பார்க்குறாங்களோ அப்படின்னு நினச்சி நானும் எங்கேயாவது போகிறேன் அப்படின்னா சின்ன சின்ன இடத்துக்கு போனால் கூட கேமரா எடுத்துகிட்டு போய் ப்ளாக் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு வழியாக நம்ம பசங்களோட ட்ரீம் பிளேஸான லடாக் அண்ட் கோவா இந்த ரெண்டு பிளேஸ்க்கும் என் ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு வந்தேன். உண்மையை சொல்கிறேன், அங்கெல்லாம் போய் பார்த்துட்டு வாங்க. இவ்வளோ அழகான கண்ட்ரிலேயே நம்மளாம் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஒருவேளை உங்களுக்கு அங்கெல்லாம் போகணும்னு ஆசை இருந்தோம், ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்டில் மாட்டிக்கிட்டிங்கன்னா பரவாயில்ல, நம்ம சேனலில் அங்கே போய் ப்ளாக்ஸ் பண்ண வீடியோ எல்லாமே ஒரு தனி பிளேலிஸ்ட்டில் நம்ம சேனலில் இருக்குது, மறக்காமல் போய் பாருங்க. ஆஹா, ஓஹோன்னெலாம் இல்லைனாலும் ஓரளவுக்கு இருக்கும். ஏண்டா நீ மட்டும் அந்த மாதிரி எடுத்துக்கலாம், நேரில் போய் பார்ப்ப. ஆனால் நாங்கள் மட்டும் உங்கள் வீடியோஸை பார்த்து தெரிஞ்சுக்குமா அப்படின்னு நினைக்கிறீங்களா? யாருக்கும் தெரியாத ஒரு உண்மையை சொல்லட்டுமா? நான் என் ஃப்ரெண்ட்ஸோடு தான் போனேனே தவிர அதில் வெறும் 5% மட்டும்தான் நான் செலவு பண்ணேன். மற்றது எல்லாமே என் ஃப்ரெண்ட்ஸே பார்த்துக்கிட்டாங்க. இப்போ காசும் என்கிட்ட இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸும் என் கூட இல்லை. ஆனால் அது வேறு விஷயம். இதுலேருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஃப்யூச்சரில் ஒரு வேளை நான் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்துடுவேன். உங்களில் யாராவது ஒருத்தருக்கு கண்டிப்பாக நான் இந்த மாதிரி இடங்களுக்கு போகிறதுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ணுவேன். இதை நான் ஏன் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வாழ்க்கை இன்றைக்கும் ஒரே மாதிரி இருக்காது இல்லை. ஸோ ஆல்வேஸ் ஸ்டே பாசிட்டிவ். ஃபைனலி தேங்க்ஸ் டு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய்.